அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு கதையை சொல்வது மாலதிசேஷாதிரி பாகம் மூன்று அத்தியாயம் பதினொன்று பழகிய குரல் குதிரை மேல் இருந்து வெள்ளத்தில் பாய்ந்த விக்ரமன் சற்று நேரம் திக்கு திக்குமுக்காடி போனான் படுவேகமாக உருண்டு புரண்டு அலையெறிந்து வந்த காட்டாற்று வெள்ளம் விக்ரமனையும் உருட்டி புரட்டி தள்ளியது உறுதியுடன் கடித்துக் கொண்டு விக்ரமன் தன்னுடைய பூர்ண பலத்துடன் சமாளித்து தண்ணீர் மட்டத்திற்கு வந்தான் பின்னர் வெள்ளத்தின் போக்கை அனுசரித்து நீந்தத் தொடங்கினான் சற்றென்று குதிரையின் ஞாபகம் வந்தது ஐயோ குதிரை வெள்ளத்தில் போயிருக்குமே என்ற எண்ணத்தினால் அவன் திடுக்கிட்டான் திரும்பி பார்த்த வெகு தூரத்தில் தான் ஆற்றில் இறங்கிய இடத்திற்கு அருகில் குதிரை வெள்ளத்துடன் போராடிக் கொண்டிருப்பதை பார்த்தான் நல்ல வேளை குதிரையாவது பிழைத்ததே என்று அவனுக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று ஏனெனில் தான் தப்பி கரையேறலாம் என்ற ஆசை அவனுக்கு வர வர குறைந்து வந்தது அக்கரையை நெருங்க நெருங்க வெள்ளத்தின் வேகம் அபரிமிதமாயிருந்தது யானைகளையும் குன்றுகளையும் கூட புரட்டித் தள்ளிவிடக்கூடிய வேகத்துடனும் ஓவென்ற இறைச்சலுடனும் அந்த வெள்ளம் அலை கொண்டு வந்தது விக்ரமனுடைய கைகள் களைப்படையத் தொடங்கின நீதி கரை ஏறுவது அசாத்தியம் என்றே விக்ரமன் முடிவு செய்து விட்டான் ஆகா விதியின் விசித்திரத்தை என்னவென்று சொல்வது என்னவெல்லாமோ பகற்கனவு கண்டோமே ஆகாச கோட்டைகள் கட்டினோமே எல்லாம் இப்படியா முடிய வேணும் தந்தை பார்த்திம மகாராஜா கண்ட கனவை போலவே தன்னுடைய கனவும் முடிந்து விட்டதே அவராவது போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார் தான் ஆற்று வெள்ளத்தில் அகால மரணம் அல்லவா அடைய வேண்டியிருக்கிறது இதற்காகவா இவ்வளவு அவசரமாக தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தோம் அம்மாவை பார்க்காமலேயே போகிறோமே ஒரு தடவையாவது அவளை பார்த்து அம்மா தகப்பனாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசத்தில் சுதந்திர ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்ல கொடுத்து வைக்கவில்லையே அவ்விதம் சொன்ன பிறகு இத்தகைய மரணம் சம்பவித்திருந்தால் கூட பாதகமில்லை ஆஹா திரும்பும் பொழுது மாமல்லபுரத்தின் அந்த தாமரை கண்ணாளை கண்டுபிடித்து அவள் யாரா இருந்தாலும் சரிதான் என்னுடன் நீயும் தேசப்பிரஷ்டையாகி வர சம்மதமா என்று கேட்க எண்ணி இருந்தோமே அவள் ஒருவேளை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளோ அப்படியானால் எத்தகைய ஏமாற்றம் அடைவாள் அவள் ஆகா கம்பீரத் தோற்றமுள்ள அந்த ஒற்றத் தலைவனை மறுபடியும் பார்த்து அவனிடம் குதிரையை ஒப்புவிக்காமல் அல்லவா போகிறோம் விக்கிரமனுடைய கைகள் அடியோடு களைத்து விட்டன அவனுடைய உடம்பு இரும்பினால் ஆனது போல் கனத்தது முடியாது இனி ஒரு கணமும் முடியாது அதோ வெள்ளத்தில் உருண்டு புரண்டு கருப்பாய் வருகிறதே அது என்ன பெரிய மரம் ஒன்றை வெள்ளம் அடித்துக் கொண்டு வருகிறது நல்ல வேலை அதை பிடித்துக் கொள்ளலாம் ஐயோ மரம் அதோ போய்விட்டதே இனிமேல் நம்பிக்கைக்கு சிறிதும் இடமில்லை விக்ரமனுடைய கண்கள் இருண்டன மதி மயங்கிற்று அந்த சமயத்தில் அவனுக்கு திடீரென்று படகோட்டி பொன்னனுடைய நினைவு வந்தது இளம் பிராயத்தில் காவிரியில் நீந்த கற்றுக்கொள்ளும் பொழுது சில சமயம் இம்மாதிரி களைப்படைந்து முழுகும் தருவாய்க்கு வந்துவிடுவதுண்டு அப்போதெல்லாம் பொன்னன் அவனை தூக்கி எடுத்து காப்பாற்றியிருக்கிறான் அம்மாதிரி இச்சமயமும் பொன்னன் வரமாட்டானா இது என்ன பைத்தியக்கார எண்ணம் ஒருவேளை பொன்னன் தானோ இது என்ன வீண் பிரமை அப்போது ஒரு பெரிய அலை அவன் மீது மோத அம்மா என்று அலறி கொண்டு அவன் நீரில் அமிழ்ந்து நினைவிழந்தான் விக்ரமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரஜை வந்து கொண்டிருந்தது வெகு தூரத்தில் இருந்து பாதாள உலகில் இருந்து வருவது போல் மகாராஜா என்று மெல்லிய குரல் கேட்டது இது யாருடைய குரல் கேட்டு பழகிய குரல் மாதிரி இருக்கிறதே ஆம் படகோட்டி பொன்னனுடைய தான் இது உண்மையாக நடப்பதுதானா கனவில்லையே பிரமையில்லையே கடைசியாக காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கியதும் நீந்தி கை களைத்து நீரில் மூழ்கியதும் விக்ரமனுக்கு நினைவு வந்தன ஒருவேளை இது மரணத்திற்குப் பிறகு மறு உலகத்தில் கேட்கும் குரலோ இதுவரையில் விக்ரமனுடைய கண்கள் மூடியிருந்தன இப்போது ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து பார்த்தான் ஆமாம் படகோட்டி பொன்னனுடைய முகம்தான் அது மழையில் நனைந்து வெள்ளத்தில் முழுகி எழுந்திருந்த பொன்னனுடைய தேகம் முழுவதும் தண்ணீர் சுட்டி கொண்டிருந்தது போதாததற்கு அவனுடைய கண்களில் இருந்து நீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது பொன்னா நீதானா இதெல்லாம் நிஜமா அல்லது கனவா என்றான் விக்ரமன் மகாராஜா நானும் அதையேதான் கேட்க இருந்தேன் நிஜமாக தானா அல்லது அல்லது இது கனவா பிரமையில்லையே நிஜமாக விக்கிரம மகாராஜாவையா நான் வெள்ளத்தில் இருந்து கரையேற்றினேன் உயிர் பிழைத்து கண் விழித்து என்னுடன் பேசுவது நீங்கள்தானா ஒன்றுமே நம்ப முடியவில்லை மகாராஜா ஆஹா வள்ளி மட்டும் இங்கே நிச்சயம் இருந்தாளானால் ஆற்றங்கரை அரசமரத்தடியில் ஒரு பெரிய வேரின் மேல் பொன்னன் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய மடியின் மீது விக்ரமனுடைய தலை இருந்தது மழை நின்று சிறு தூரல் போட்டுக்கொண்டிருந்தது குளிர்ந்த வாடை காற்று வீசிற்று இரவு நெருங்கிக் கொண்டிருந்தபடியால் நானாபுரமும் இருள் அடர்ந்து வந்தது விக்ரமன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் பொன்னா நான்தான் விக்கிரமன்தான் ஒரு அதிசயத்தை கேள் வெள்ளத்தில் முழுகும் பொழுது நான் என்ன நினைத்துக்கொண்டேன் தெரியுமா கடைசியாக உன்னைத்தான் நினைத்து கொண்டேன் பொன்னா காவிரி நதியில் நான் நீந்த கற்றுக்கொண்ட பொழுது என் கை சளைத்து தண்ணீரில் முழுகப் தருணத்தில் எத்தனை தடவை நீ என்னை எடுத்து படகில் ஏற்றிவிட்டிருக்கிறாய் அது எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த சமயத்திலும் நீ வரக்கூடாதா என்று நினைத்தேன் கரையிலே ஒரு மனித உருவத்தை பார்த்தேன் ஒருவேளை நீதானோ என்றும் எண்ணினேன் இருக்காது இது பிரமை என்று எண்ணிக்கொண்டே தண்ணீரில் மூழ்கினேன் நிஜமாக நீயாகவே இருந்து விட்டாயே என்ன அற்புதம் அவ்வளவு சரியான சமயத்தில் நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய் பொன்னா என்று கேட்டான் விக்ரமன் எனக்கும் அப்படித்தான் ஆச்சரியமாய் இருக்கிறது மகாராஜா அதோ பாருங்கள் அந்த மண்டபத்தை என்று பொன்னன் சுட்டிக்காட்டினான் சற்று தூரத்தில் ஒரு சிறு மண்டபம் காணப்பட்டது பெருமழை பிடித்து பொழுது நான் அந்த மண்டபத்தில் ஒதுங்கி இருந்தேன் ஆற்றின் வெள்ளம் பிரமாதமாய் பெருகும் காட்சியை பார்த்து கொண்டு நின்றேன் அப்போது அக்கரையில் குதிரை மேல் யாரோ வருவது தெரிந்தது ஆற்றில் இப்போது இறங்கினால் ஆபத்தாயிற்றே என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் மளமளவென்று இறங்கி விட்டீர்கள் ஆனால் அப்போது நீங்கள் என்று எனக்கு தெரியாது குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் குதிப்பதையும் நீந்தி இக்கரைக்கு வர முயற்சிப்பதையும் பார்த்து இவ்விடத்திற்கு வந்தேன் நீங்கள் கை சளைத்து முழுகுவதையும் பார்த்துவிட்டு தண்ணீரில் குதித்தேன் மகாராஜா அந்த சமயம் சொல்லவே வெட்கமாயிருக்கிறது இந்த பெருகும் வெள்ளத்தில் நாமும் போய்விட்டால் என்ன செய்கிறது என்று கொஞ்சம் யோசனை உண்டாயிற்று நல்ல வேளையாக அந்த யோசனையை உதறி தள்ளிவிட்டு குதித்தேன் அப்படி குதிக்காமல் இருந்திருந்தால் ஐயோ என்று பொன்னன் கண்ணை மூடிக்கொண்டான் அவன் உடம்பு வெடவெடவின்று நடுங்கிற்று பொன்னா அதை ஏன் இப்போது நினைக்கிறாய் நமது குலதெய்வமான முருகக் கடவுள்தான் அந்த சமயத்தில் உனக்கு அவ்வளவு துணிச்சலை கொடுத்தார் இல்லை இல்லை காலம் சென்ற பார்த்திப மகாராஜாதான் துணையாய் இருந்து ஆபத்து வரும் சமயங்களில் எல்லாம் என்னை காப்பாற்றி வருகிறார் இருக்கட்டும் பொன்னா என்னவல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறேன் மகாராணி சௌக்கியமா என்று ஆவலுடன் கேட்டான் விக்ரமன் மகாராணி என்றதும் பொன்னன் திடீரென்று கண்ணை கைகளால் பொத்திக்கொண்டு விம்மத் தொடங்கினான் இதை பார்த்ததும் விக்ரமனுக்கு ஏற்பட்ட நெஞ்சு துடிப்பை விவரிப்பது இயலாத காரியம் ஐயோ பொன்னா என்ன விபத்து நேர்ந்து விட்டது மகாராணி இறந்து விட்டாரா என்ற பதவதைப்புடன் கேட்டான் அப்போது பொன்னன் இல்லை மகாராஜா இல்லை மகாராணி எங்கேயோ உயிரோடுதான் இருக்கிறார் ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை என்றான் விக்ரமனுக்கு கொஞ்சம் உயிர் வந்தது அதெப்படி பொன்னா உன்னிடம்தானே நான் மகாராணியை ஒப்புவித்து விட்டு போனேன் நீ எப்படி அஜாக்கிரதையாய் இருந்தாய் மகாராஜா எல்லாம் விவரமாக சொல்ல வேண்டும் மறுபடியும் மழை வலுக்கும் போல் இருக்கிறது தாங்கள் ஏற்கனவே நனைந்திருக்கிறீர்கள் குளிர்காற்றும் அடிக்கிறது அதோ அந்த மண்டபத்திற்கு போகலாம் வாருங்கள் எவ்வளவோ சொல்ல வேண்டும் எவ்வளவோ கேட்க வேண்டும் இரவும் நெருங்கிவிட்டது இருவரும் எழுந்திருந்து மண்டபத்தை நோக்கி போனார்கள் கதையை தொடர்ந்து கேட்க இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்